பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எங்களுக்கும் கூரைகள் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மக்கள் வாடலாமா? ஒவ்வொரு ஐயப்பன் ஆல்பத்திலும் ஒன் ஆர் டூ சாங்ஸ் பயங்கர ஹிட் ஆகிடும். அதே மாதிரி அம்மன் எடுத்துணும்னா, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, உந்தன் திருநாமமே எங்கு பல கோடியே, அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ? எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. வீரமணிதாசனை கூட்டா சினிமா பாடல் பாடக்கூட்டா வரவே மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது சத்தியமாக கிடையவே கிடையாது. ஆனால் அதில் வந்து வல்கர் இருக்கக்கூடாது. இருமுடி தாங்கி ஒரு மனமாகி குருவெனவே வந்தோ. சினிமாவில் கூட்டி நம்மளுக்கெல்லாம் யாரும் சந்தர்ப்பம் கொடுக்க போகிறதில்ல. அதால் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை வந்து சினிமா பாடலுக்கு நிகராக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போலேருந்து நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் உழைத்து கொண்டே இருக்கின்றோம். லம்போதரனே நலம் தரும் கணபதியே, ஆனை முகத்தோடு அருள் தரும் அரண் மகனே. என்னுடைய ரெண்டரி ஸ்டைல் ஆளரவம் இல்லா பணி காட்டில் இப்படி இருக்கும். ஒரு மாதிரி பஞ்சாபி ஸ்டைலில் அமைஞ்ச பாடல் இது. ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர், பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே. மிக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. ஐயப்பனை பற்றின நிறைய கேள்விகளுக்கும் மேலும் ஐயப்பனுடைய விரதங்கள் பற்றியும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக டிவோஷனல் சிங்கர் வீரமணிதாசன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஓகே சார், இந்த நிகழ்ச்சியை வந்து ஐயப்பன் பாடலோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். இருமுடி தாங்கி ஒரு மனமாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ சுவாமியே. எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க, ஸோ உங்களுக்கு ஐயப்பன் அவர்கள் மேலே பற்று வர காரணம் என்ன? எப்படி வந்து பக்தர்கள் வந்து சுவாமி ஐயப்பனை சுவாமி என்றோ ஐயப்பா என்றோ அழைக்கின்றார்களோ, அதே போல் சுவாமி ஐயப்பன் சொல்வது என்னவென்றால், என்னை நாடி வரக்கூடிய எனது பக்தர்களையும் என்னை எப்படி நீங்கள் கூப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் அவங்கள கூப்பிடணும். அவர்களை ஐயப்பா என்று அழைக்க வேண்டும், சுவாமி என்று அழைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு ஸ்தானம், பெரிய கௌரவத்தை அளித்த மாபெரும் தெய்வம் சுவாமி ஐயப்பன். அதனால் ஐயப்பன் இன்றைக்கு வந்து கோடிக்கணக்கான அடியார்கள் அவனை நாடி வருகின்றார்கள் என்றால், அதற்கு காரணம் அவரது அளப்பரிய ஒரு அருளாற்றல் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் சினிமா பாடலுமே பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் சார். ரொம்ப 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 வெரி ஃபியூ. அது வந்து எதுவுமே ஹிட் ஆகலை. ஒரு சில பாடல்கள் பாடியிருக்கேன். யாருமே வந்து இப்போ பக்தி பாடல் பாடுற சிங்கரை கூப்பிட்டா நம்மளை வந்து பாடமாட்டாங்க சொல்லிடுவாங்க, நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு நினச்சி நிறைய பேர் கூப்பிட்றதே விட்டாங்க. இது வந்து இமானே என்கிட்ட ஒரு தடவை சொன்னார். அவருடைய ஒரு படம் முதல் இடம் என்கின்ற ஒரு படம், ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட தயாரிப்பு. ஏவிஎம்மோட 175வது படம். அதில் வந்து விதார்த்தெல்லாம் ஹீரோவாக நடிக்கக்கூடிய படம். அதில் ஒரு நாள் வந்து இமான் ஃபோன் பண்ணார் எனக்கு. மத்தியானம் பண்ணிவிட்டு, சார் இது மாதிரி நான் இமான் பேசுகிறேன், ஒரு சாங் இருக்குது, ஒரு ஃபோக் பேஸ்டு ஒரு சாங் இருக்குது, டுயட் சாங்கு, நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம் சார். நான் கண்டிப்பாக வந்து, பட் வல்காரிட்டி இல்லாத இருக்கணும், வல்கராக இல்லாத இருக்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து பாடித்தரேன். எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஒரு சிங்கர்,
நிறைய பேர் அவங்களாவே நினச்சின்னு இருக்காங்க, வீரமணிதாசனை கூட்டால் சினிமா பாடல் பாடக்கூட்டால் வரவே மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது சத்தியமாக கிடையவே கிடையாது. ஆனால் அதில் வந்து வல்கர் இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்னோடய பாடல்கள் வந்து ஹிட் ஆகியிருக்கு, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகியிருக்குன்னு. ஸோ அந்த அதிலிருந்து என்ன ஒரு சில பாடல்கள் பாட முடியுமா? இப்போ உதாரணமாக நான் முதல் கேசட்டே இது வந்து ஐயப்பன் கேசட் தான். முதல் ஆக்சுவலாக வந்து நான் ஸ்ரீ ராமானுஜ சுப்பிரபாதம் அதுதான் நான் முதல்ல பண்ணேன். அது வந்து அதை கேட்டுட்டு ஒரு நிறுவனம் கேட்டுட்டு என்னை வந்து என்கேஜ் பண்ணாங்க. ஃபார் 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு சிம்ஃபனி ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி தான் வந்து என்னை வந்து ரொம்ப கமர்ஷியலாக வந்து அறிமுகப்படுத்தினாங்க. முதல் ஐயப்பன் கேசட்டு அதில் வந்து லம்போதரனே நலம் தரும் கணபதியே, ஆனை முகத்தோடு அருள் தரும் அரண் மகனே, குரு வீட்டில் சபரி காட்டில் வாழும் கன்னி மூல கணபதியே, பம்பை நதி ஓரும் பந்தளத்து பாலன் பதமலர் காண வந்தோமே, லம்போதரனே நலம் தரும் கணபதியே. இது ஒரு பாடல், இதுவே பயங்கர ஹிட். அதுலேயே வந்து இன்னொரு பாடல், ஆளரவம் இல்லா பணி காட்டில வீடு மறந்தோடி வரும் கூட்டமே, சொர்க்கம் ஏழும் நேரில் வந்த போதிலே கண்கள் புண்டன் சன்னிதானம் தேடுதே. இப்போ முதல்ல பாடின பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? என்னுடைய ரெண்டரிங் ஸ்டைல். ஆளரவம் இல்லா பணி காட்டில இப்படி இருக்கும், ஒரு மாதிரி பஞ்சாபி ஸ்டைலில் அமைஞ்ச பாடல் இது. வீடு மறந்தோடி வரும் கூட்டமே, சொர்க்கம் ஏழும் நேரில் வந்த போதிலே கண்கள் உந்தன் சன்னிதானம் தேடுதே. இது ஒரு பாட்டு, இது பயங்கரமான ஹிட் சாங் இது. அது மாதிரி ஒவ்வொரு ஆல்பத்திலையும், அதே மாதிரி இது ஐயப்பன், ஒவ்வொரு ஐயப்பன் ஆல்பத்திலையும் 102 சாங்ஸ் பயங்கர ஹிட் ஆகிடும். அதே மாதிரி அம்மன் எடுத்துனோம்னா எல்லாம் வல்லத்தாயே எங்கும் நிறைந்தாயே, உந்தன் திருநாமமே இங்கு பல கோடியே, அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. இதில் 108 நாமாவளி வருவது. கேட்கும் போதே ரொம்ப இனிமையா இருக்கு. இது வந்து ஆடி மாசம்னா எல்லா அம்மன் கோயிலும் இந்த பாட்டு கேட்கலாம் கண்டிப்பாக. எப்படி கந்த சஷ்டி கவசம் இருக்கோ அதே மாதிரி இந்த பாடல் ஒலிக்காத இடமே கிடையாது. இது வெளியான வருடம் 1993. ஓகே, இன்றைக்கும் வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இந்த பாடல். அதே மாதிரி அதில் அது அந்த ஆல்பத்திலே இன்னொரு எங்களுக்கும் குறைகள் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா, என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மக்கள் வாடலாமா, காளி மகமாயி கருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா, செல்வங்களும் நற்புகழும் வந்துவிடும் மனமதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே, நிம்மதியும் தேவையல்லவா. இந்த பாட் பயங்கர ஹிட் சாங்கு, எல்லாம் அப்படியே கண்ணில் தண்ணி வரும் லேடிஸுக்கு. ஸ்ரீராம் சர்மா அவரது பாடவர்களுக்கு அரவிந்தன் அவர்கள் மியூசிக் பண்ணது. இதுனா வந்து இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் பண்ணோம். கருத்து பரிமாற்றங்கள், நம்ம இப்படி இதை இப்படி வச்சுக்கலாம், இதை அப்படி வச்சுக்கலாம், இந்த ஃப்ரேஸை வந்து இப்படி டெவலப் பண்ணலாம், இல்லை இந்த ஃப்ரேஸ் வந்து லொடலொடான்றது வேண்டாம், இதை வந்து கட் பண்ணிக்கலாம், இப்படி இல்லாம கருத்து பரிமாற்றங்கள். ஏன்னா சினிமாவில் அப்போல்லாம் எங்கள் சினிமாவில் கூட்டி எங்கள் நம்மளெல்லாம் யாரும் சந்தர்ப்பம் கொடுக்க போகிறதில்ல. அதனால் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை வந்து சினிமா பாடலுக்கு நிகராக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போலேருந்து நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் உழைத்து கொண்டே இருக்கின்றோம். கண்டிப்பாக கண்டிப்பாம்மா கண்டிப்பாக, எந்த வெற்றியும் வந்து உழைக்காது எப்படி கிடைச்சிரும். அடுத்தபடியாக சபரிமலை கோவிலுக்கு போவாங்க இல்லையா, அவங்க போகிறவங்க வந்து என்ன மாதிரியான விரதங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும்? இது வந்து ஐயப்பனே சொன்னது பூதநாத கீதையில், அகஸ்தியர்கிட்ட சொல்கிறார். அகஸ்தியர்கிட்ட தான் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு மண்டல விரதம் இருந்து என்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் ஒரு மண்டல விரதம் இருக்கணும். அது சில பேர் 42 நாள் சொல்கிறாங்க, 48 நாளும் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி,
அந்த ஒரு மண்டல விரதம் அது வந்து இருவேளை குளித்து விட்டு முதல்ல அது வந்து நம்ம வந்து இப்போ மண்டலாபிஷேகம் இல்லை ஜோதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த குருசாமி அந்த குருசுவாமி கிட்டே ஏன் போய் போடணும் அப்படின்னா குருசுவாமிக்கு தெரியும். ஏன்னா அது வந்து காட்டு வழி பயணம், பெரிய பாதைன்றது காட்டு வழி பயணம், நிறைய துஷ்ட மிருகங்கள்லாம் உண்டு. எந்தெந்த இடத்துல வந்து நம்ம தங்கணும், எப்படி நடக்கணும், எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன பூஜைகள் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அறிந்த நல்ல தகுந்த குருசாமிக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து அவரை அணுகி அவர் கையாலோ அல்லது தாய் தந்தையர் கையாலோ அதற்குண்டான துளசி மாலையையோ இல்லை ருத்ராட்ச மாலையோ அணிந்து கொண்டு இரண்டு வேளையும் குடிக்கணும், ரெண்டு வேளையும் சரணகோஷம் 108 சரணம் போடணும், வசதி வாய்ப்புகள் இருந்து அன்னதானம் பூஜையெல்லாம் பண்ணி அன்னதானம்லாம் பண்ணி இருமுடியோடு ஐயப்பனை போய் பார்க்கணும். இது வந்து விரத முறை. ஆனால் வந்து இன்றைய காலகட்டத்தில் என்ன ஒரு பெரிய மனசுக்கு சங்கடம், ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நிறைய பேர் வந்து மாலை போட்டு ஒரே வாரத்தில் மலைக்கு போகிறது, 10 நாளில் மலைக்கு போகிறது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஐயப்பன் வந்து அந்த மாதிரிலாம் வான்னு சொல்லிட்டு சொல்லலை. நமது பெரியோர்கள் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள் விரத முறைகள்லாம் நமக்கு வந்து வகுத்து தந்திருக்கின்றார்கள். அதை வந்து கரெக்டாக நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடிக்க முடியலையா அதை வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. மற்றவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து இந்து மதத்தில் பிறந்துட்டு என்ன நமது கடவுளர்களையே மற்றவர்கள் வந்து கேரியும் கிண்டலும் செய்யும்படி நம்ம வந்து நடந்துக்க கூடாது. முதல்ல நம்ம யோகியமாக இருக்கணும். ஒன்றால் அது இருக்க முடியலையா, என்ன அந்த நார்ம்ஸ் இருக்குதோ அது பிரகாரம் ஒன்றால் முடியலையா போகாத. ஒன்றால் வந்து வீட்டில் இருக்கவங்களாம் கஷ்டம், செலவு பண்ணி ஆயிரக்கணக்காக செலவு பண்ணி சபரிமலைக்கு போயிட்டு வரணும், எதுக்கு இந்த அவஸ்தை? ஒன்றால் ஒரு மண்டலம் ஒழுங்காக இருந்து பூஜையெல்லாம் ஒழுங்காக ரெண்டு வேளையும் குளிச்சுட்டு ஒழுங்காக இருந்து போக முடிஞ்சால் போ, இல்லாட்டி வேண்டாம். இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். அதனால் நம்ம எப்படி எந்த அளவுக்கு இருந்து நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு சத்தியமாக ஐயப்பன் ஒவ்வொரு படியாக வாழ்க்கை படியில் ஏற்றி விட்டு கொண்டே இருப்பான், ஏற்றி விட்டு கொண்டே இருப்பான். இதற்கு சாட்சி யார்னா வேறு யாரையும் நான் சொல்கிறதுக்கில்லை, எனக்கு நானே தான் சொல்லணும். இன்றைக்கி வீரமணிதாசன் எப்படி இருக்கேன்னு காரணம் அதுக்கு சாட்சாத் முழு முதற் காரணம் சுவாமி ஐயப்பனும் குருநாதர் அகத்திய பெருமானும் தான் காரணம், வேறு யாருமே கிடையாது. சாஸ்தா என்பவர் யார் சார்? அவர் வந்து ஐயப்பனுக்கு முன்னெடுத்த 7 அவதாரங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அவதாரங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸ்ரீ தர்மசாஸ்தா அவதாரம் பாற்கடல் கடையும் போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மோகினி அவதாரம். அந்த வந்து அந்த ஆழகால விஷயத்தை பரமேஸ்வரன் எடுத்துக்கொண்டார். அப்படி வந்து அந்த வந்து அந்த அமிர்தத்தை வந்து எல்லாருக்கும் இது பண்ணும்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து பிரச்சனை வந்தது. அதனால் நாராயணன் விஷ்ணு என்ன பண்ணார், மோகினியாக அவதாரம் எடுத்தார். எடுத்து தங்கையாலேயே பரிமாறுறேன்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் இரண்டு பேரும் சந்தித்த வேளையிலே ஏற்பட்ட ஒரு அவதாரம் தான் அந்த அவதாரத்தை பேர் சாஸ்தா அப்படின்னு பேர். ஆனால் அவர் ஒரிஜினல் பேர் சாஸ்தா கிடையாது, வேறு ஒரு பேர், பிரம்மா வச்ச பேர் வேறு. அது வந்து சொல்ல முடியாது, அது சொல்லக்கூடாது, பப்ளிக்கை நம்ம சொல்ல முடியாது. நம்ம தர்மசாஸ்தான்னு வச்சுப்போம், ஸ்ரீ தர்மசாஸ்தா. கணபதி தர்மசாஸ்தா வந்து சூட்சும் ரூபமாக இருக்கும்படி சொல்லிட்டார். யார்? பரமேஸ்வரன். உனக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ நான் உன்னை கூப்பிட்றேன், உன் மூலமாக இந்த புண்ணிய பூமியில் பாரத பூமியில் சில விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறார். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து நிறைய கிராமங்களில் பார்க்கலாம், ஐயனார் பெரிய பிரம்மாண்டமான சிலைகள்லாம் இருக்கும், நிறைய ஐயனார் கோயில்கள்லாம் நிறைய உண்டு. பூர்ணா புஷ்கலையோடு சாஸ்தாவோட கோயில்களும் உண்டு, முக்கியமாக தென்னார்காடு மாவட்டம் அந்த பெல்ட்டில் நிறைய கோயில்கள் உண்டு. இது எல்லாமே வந்து அதில் ஒரு அவதாரம் தான் ஐயப்பனோட அவதாரம், அதில் ஒரு அவதாரம் தான் ஐயப்பனோட அவதாரம். ஸோ மகிஷி வதம் நடந்தது அதெல்லாம் வந்து வேறு காலகட்டம், அது சாஸ்தா அவதாரம் இருக்கும்போது நடந்த இது.
ஐயப்பனோட காலகட்டம் மணிகண்டன் என்கின்ற ஐயப்பனோட காலகட்டத்தில் என்ன விஷயம்னா புலிப்பால் விஷயம் மட்டும்தான் நடந்தது. தவிர அதுக்கு முன்னாடி மகா ஸ்ரீ தர்மசாஸ்தா எடுத்த அந்த மகிஷியை சம்ஹாரம் பண்ணுது. அந்த மகிஷியோட பெரிய கதை, ஒரு பெரிய கதை அது. அது தத்தாத்திரேயர் வரைக்கும் போகும். ஆமாம், அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி. அது அதனுடைய கண்டினியூஷன் தான் அது. ஸோ அந்த மகிஷியை வந்து வதம் பண்ணது சாஸ்தா. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவாகவே என்ன சொல்கிறோன்னா, இப்போ வந்து ராமான் கூப்பிட்றோம், கிருஷ்ணான் கூப்பிட்றோம், நரசிம்மான் கூப்பிட்றோம், எதுவாக இருந்தாலும் அந்த நாராயணன் தான். அதே மாதிரி ஐயப்பன் தான், மணிகண்டன் தான் வந்து மகிஷியை வதம் பண்ணார். பரவாயில்ல, அவருடைய அம்சம் தானே இது, அவருடைய அம்சம்தான், சாஸ்தாவோட அம்சம்தான் சுவாமி ஐயப்பன் மணிகண்டன். அதனால் ஒன்று தவறு ஒன்றும் கிடையாது. அதனால் இது வந்து நிறைய பேருக்கு சில குழப்பங்கள்லாம் இருக்குது. அது அந்தந்த குருசாமிகள் வந்து கரெக்டாக சொல்லி புரிய வைக்கணும் சுவாமிமார்களுக்கு. அதனால் சாஸ்தா எடுத்த அவதாரங்கள் பல்வேறு காலகட்டங்களில் 8 அவதாரங்கள். அதில் ஒரு அவதாரம் தான் இன்றைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பனோட மணிகண்டனோட அவதாரம். அவர் இருந்து ஒரு 14 வரைக்கும் இருந்துட்டு அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சோடனே அவருடைய ஸ்தானத்துக்கு போய் சேர்ந்துடுறார். இருந்தாலும் இப்போ இருக்கிற மூலஸ்தானத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த சிலை வந்து கல் சிலை, அது வந்து சாஸ்தாவோட சிலையாக தான் இருந்தது. சாஸ்தாவோட சிலையில் சுவாமி ஐயப்பன் ஜோதி ரூபமாக போய் அப்படியே வந்து ஐக்கியமாயிட்டார். ஜோதி ரூபமாக போய் அப்படியே ஐக்கியமாயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சில கால கொடுமைகள், கோயிலில் வந்து நிறைய தடவை சில பேர்லாம் எரிச்சிட்டாங்க 2-3 தடவை. அதனால் இப்போ வந்து ஐம்பொன் விக்கிரகமாக பண்ணி ஒரு 1.5 அடி சிலையில் வந்து அகிலமே மயங்கும்படி அவர் பாட்டு உக்காண்டிருக்கார். அந்த விஷயம் சாஸ்தாவோட விஷயம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடந்திருக்குது. நமது முன்னோர்கள் சாஸ்தாவோட வழிபாடு ஒரு காலத்தில் ரொம்ப தீவிரமானது. இப்போ ஐயப்பன் வழிபாடு தான் ரொம்ப, ஐயப்பன் வழிபாடு பண்ணாலும் சாஸ்தாவுக்கு தான் போய் சேர்றது. கிருஷ்ணனை வழிபாடு பண்ணாலும், ராமனை வழிபட்டாலும் விஷ்ணுவுக்கு தான் போய் சேர்றது. எல்லாமே ஒன்று தான். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா, சில குழப்பங்கள் இருக்கும், ஐயனாரும் ஐயப்பரும் இருவருமே ஒருவரா அப்படிங்கிறது. ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு பெயராக வந்தது. நான் ஸ்ரீ தர்மசாஸ்தா அவருடைய ஒரு அம்சம்தான் ஐயனார், அவருடைய ஒரு அம்சம்தான் சாஸ்தா, ஒரு அவருடைய ஒரு அம்சம்தான் சடையுடையார் சாஸ்தா. நிறைய சாஸ்தா இருக்குது அந்த மாதிரி, சடையுடையார் சாஸ்தா மாதிரி நிறைய வந்து சாஸ்தா பேர் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன துணை பெயராக இருக்கும். அது மாதிரி அந்தந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ அச்சங்கோயிலை வந்து அரச குலத்தில் இருப்பார் அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. ஆரியங்காவிலையும் பூர்ணா புஷ்கலையோடு இருப்பார். அதனால் ஒவ்வொரு ஸ்தலங்களையும் ஒவ்வொரு கோலத்தோடு வந்து அவர் வந்து அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார், காட்சி கொடுத்துட்டுருக்கார். அதனால் ஐயனார் என்று சொன்னாலும், சாஸ்தா என்று சொன்னாலும், ஐயப்பன் என்று சொன்னாலும் ஒன்று தான். எப்படி ராமா என்று சொன்னாலும், நரசிம்மா என்று சொன்னாலும், கிருஷ்ணா என்று சொன்னாலும், அது வந்து மகாவிஷ்ணு நாராயணனை குறிக்கிறதோ அதே மாதிரி தான். கன்னிசாமிகள் கடைபிடிக்க வேண்டிய பூஜை முறை அப்படின்னு எதனா இருக்கா சார்? கன்னிசாமி தான் முதல்ல மலைக்கு செல்கின்றவர்களை கன்னிசாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது உண்டு. அப்படி அந்த கன்னிசாமிகளுக்கு வந்து குரு சுவாமி எப்படி சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் கேட்டு நடக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முதல்ல அந்த குருவை நாடி, அந்த அவருடைய கையால் வந்து மாலை அணிந்து கொண்டு, அவர் எப்படிலாம் விரத முறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்கிறாரோ, எப்படிலாம் வந்து பூஜைகள்லாம் வந்து அவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி செய்யணும்னு சொல்கிறாரோ, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். அது வந்து கன்னிசாமின்னு அது முதல் வருஷம் போகிறவங்களை வந்து கன்னிசாமின்னு சொல்லிட்டு சொல்கிறது உண்டு. அதனால் வந்து கன்னிசாமிகள் வந்து இன்றைக்கு வந்து நான் பல வருஷம் போனால் கூட என்னை யார் கேட்டாலும் எவ்வளோ எத்தனாவது மலை நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன், நான் இன்னும் ஸ்டில் கன்னிசாமியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா நம்ம கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் மனதளவிலே நம்ம வந்து கன்னிசாமியாக தான் எப்போவுமே இருக்கணும். கன்னிசாமிகள் வந்து ஆரம்பம், அதான் முதல் வருஷம் மலைக்கு போகிறது, அதால் கன்னிசாமின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. அதால் முதல் வருஷம் போகிறாங்க, 2 வருஷம் போகிறாங்க, 3 வருஷத்தில் அவங்களே குருசாமி மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கு அப்படியே ஆகிப்போச்சு. அதெல்லாம் ரொம்ப தவறு இதெல்லாம். ஏன்னா அந்த பணிவு, அந்த ஒழுக்கம், அந்த டிசிப்ளின்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு சுவாமிவார்களும் கடைபிடிக்கணும்.
அதனால் வந்து இந்த ஆன்மீகம் என்பது அது ஒரு பெரிய கடல். ஆன்மீகத்துக்கு வந்து அது வந்து ஒரு உணர்வு. அந்த உணர்வு எப்படி இப்போது ஒன்றும் இல்லை, வள்ளலார் வந்து அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதினார். ஜோதி தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில், ஆனால் அவர் ஆரம்பத்தில் வந்து வணங்கியது முருகப்பெருமானை, அவரும் சிவனை. கடைசியில் வந்து ஜோதிக்கு ஒன்று வந்து நின்றுட்டார் அவர். உங்களோட இனிமையான குரலில் இன்னும் ஒரே ஒரு பாடல், ஐயப்பன் பாடல் எங்களுக்காக பாட முடியுமா? ஹரிவராசனம் விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராக்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் சுவாமி தியனர்தனம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாஸ்ரயே சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. ரொம்ப நன்றி உங்களுக்கும் இந்தியா கிளிஸ் நிறுவனத்திற்கும் இதன் தயாரிப்பாளர்கள் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு, வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர், பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே.